யாம் போதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது. ஞானமே வடிவாகிய பழனி தண்டாயுதபாணியின் தனிப்பெரும் கருணையினால் சிவராத்திரியை பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கூடியுள்ளது. சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம், இன்பம் என்று பொருள். எல்லா விழாக்களுமே பகல் நேரத்திலே வரும். ஆனால் இரவில் வரக்கூடிய விழா சிவராத்திரியும் நவராத்திரியும். சிவத்திற்கும் சக்திற்கும் உரிய இரவு திருவிழா. சிவராத்திரி ஐந்து இருக்கின்றன. அதை நாம் இப்போ என்னன்னு சிந்திப்போம், வாருங்கள். மகா சிவராத்திரி, யோக சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி, மாத சிவராத்திரி. மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் தேய்பிறையில் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி அன்று வருவது மகா சிவராத்திரி. யோக சிவராத்திரி திங்கக்கிழமை முழுவதும் வரும் அமாவாசையானது யோக சிவராத்திரி. நித்திய சிவராத்திரி ஆண்டின் 12 மாதங்களிலும் வரும் தேய்பிறை சதுர்த்தசி 12, வளர்பிறை சதுர்த்தசி 12 என 24 சிவராத்திரிகளும் நித்திய சிவராத்திரி. பட்ச சிவராத்திரி தை மாதத்தில் தேய்பிறைகள் வரும் பிரதமை திதியில் இருந்து 13 நாள் வரையில் நியமத்துடன் ஒரு பொழுது மட்டும் உணவு உண்டு 14வது நாளான சதுர்த்தசி அன்று உண்ணாவிரதம் இருப்பது பட்ச சிவராத்திரி. மாத சிவராத்திரி மாதந்தோறும் அமாவாசைக்கு முன்தினம் வரும் சதுர்த்தசி திதியில் வருவது மாத சிவராத்திரி. சிவபெருமானுக்கு 8 வகையான விரதங்கள் இருக்கின்றன. சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், திருவாதிரை விரதம், சிவராத்திரி விரதம், கல்யாண விரதம், பாசுபத விரதம், அஷ்டமி விரதம், கேதார கௌரி விரதம். இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரியாகும். சரி, இந்த மகா சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபடுவதனால எனக்கு என்ன பயன்? ஏன்னா நம்ம எந்த செயலை செய்தாலும் அதில் என்ன லாபம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். இறைவனை வழிபடுவதனால நமக்குத்தான் பயனே தவிர இறைவனுக்கு அதில் எந்த பயனும் இல்லை. பொன்னால் பிரயோசனம் பொன் படைத்தாருக்கு உண்டு, பொன் படைத்தோன் தன்னால் பிரயோசனம் பொன்னுக்கங்கு ஏது உண்டு, அத்தன்மை போல் உன்னால் பிரயோசனம் வேணுவதெல்லாம் உண்டு, உனைப்பணியும் என்னால் பிரயோசனம் ஏது உண்டு, காலத்து ஈஸ்வரனியே என்று நமக்காக பாடி அருளியுள்ளார் பட்டினத்தார். இப்போ நான் ஒரு பவுனுக்கு தங்கம் வாங்கி வைக்கிறேன். ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அத தங்கத்தோட மதிப்பு 2 மடங்காக கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்போ தங்கம் வாங்கி வைத்ததுனால யாருக்கு பயன்? வாங்கி வைத்த எனக்குத்தான் பயன். சரி, 10 ஆண்டு காலமாக அந்த தங்கம் என்னிடம் இருந்தது. அப்போ தங்கத்திற்கு என்ன பயன்? இப்போ 10 ஆண்டு காலம் என்னிடம் இருந்ததுனால அதற்கு இன்னும் மதிப்பு கூடுமா? நிச்சயமாக கூடாது. என்னிடம் இருந்ததுனால அதற்கு மதிப்பு குறையுமே தவிர கூட வாய்ப்பில்லை. அதே போல இறைவனை வழிபடுவதால் நமக்குத்தான் பயன் என்று பட்டினத்தார் கூறுகிறார். சிவராத்திரியில் ஆதியும் அந்தமில்லா அருட்பெரும் ஜோதியாக தோன்றிய நம் பெருமானை வழிபட்டால் நமக்கு அவன் ஆறாத இன்பத்தை அருளுவான். மாணிக்கவாசக பெருமானும் சிவபுராணத்தில் ஆறாத இன்பம் அருளும் அலை போற்றி என்று பாடி அருளிருக்கின்றார். அது என்ன ஆறாத இன்பம்? இப்போ இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் ஒரு இயல்பு உண்டு. இன்பமாக இருந்தாலும் குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு சலித்து விடும். இப்போ நான் ஒரு 10 மெத்தையில் படுத்துக்கிறேங்க, அதோட இன்பம் எவ்வளவு நேரம்? நான் தூங்கும் வரைக்கும் தான். நான் தூங்கிட்டேன் அப்படின்னா பட்டு மெத்தையில் படுத்திருந்தாலும் ஒன்று தான், கட்டாந்தரையில் படுத்திருந்தாலும் ஒன்று தான். ஒரு நல்ல இசை கேட்கிறேன், அதோட இன்பம் எவ்வளவு நேரம்? என்னோட காதில் விழுகும் வரைக்கும் தான். ஒரு நல்ல விருந்துக்கு போகிறேன், அதோட இன்பம் எவ்வளவு நேரம்? அந்த நுனிநாக்கிலிருந்து உள்நாக்கு போகிற வரைக்கும் தான். ஆக இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா இன்பமுமே கடுகளவு தான். இதை நாம் சிற்றின்பம் என்று கூறுவோம். அமிர்தமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் திகட்டிடும். அளவுக்கு மீறினால்
அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு நம்ம சொல்ல கேட்டிருக்கோம். ஆனால் இறைவன் நமக்கு தரக்கூடிய இன்பம் பேரின்பம். தெவிட்டாததாய் குறையாததாய் என்றுமே உளதாய் இருக்கக்கூடிய இன்பம் ஆறாத இன்பம். அந்த ஆறாத இன்பம் எப்படி இருக்குமா? பரம சுகமாக இருக்குமா? திருவிடை மருதூர் திருப்புகழில் அருணிநாத பெருமான் இந்த இன்பத்தை அழகாக நமக்காக பாடி அருளியிருப்பார். இருவினையும் மலமும் அற இரவியோடு பிறவியற நீயும் நானுமா ஏகபோகமா இருகும் வகை பரம சுகமதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே என்று பாடி அருளிருக்கிறார். எப்படி? இருவினையும் மலமும் அற இரவியோடு பிறவியற. நம்ம எதனால அங்கே பிறக்கிறோம்? நமக்கு ஏன் இந்த பிறப்பு உண்டாகிறது? நாம் செய்த வினைகள்னால நமக்கு இந்த பிறப்பு உண்டாகிறது. வினைன்னு பார்த்துக்கிட்டாங்கன்னா ரெண்டு வினைகள் இருக்கின்றன. ஒன்று நல்வினை, இன்னொன்று தீவினை. இதனால் நமக்கு பிறப்பு உண்டாகுது. இப்போ தீவினை செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ நம்ம உடனே ஒரு கேள்வி நமக்கு பிறக்கும், நல்வினை செய்யக்கூடாதா அப்படின்னு. நல்வினை செய்ய வேண்டும். அதை எப்படி செய்யணும் அப்படின்னால், நான் செய்கிறேன் என்று அகங்காரத்தில் செய்யக்கூடாது. இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிதான் நாம் அதை செய்ய வேண்டும். இறைவன் நம்மை கருவியாக பயன்படுத்துகிறான். நம்மள்கிட்ட கொடுத்து என்னோட அடியார்கள் வருவாங்க, அவர்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்படி செய்தால் அந்த நல்வினையும் அவனுக்கே போய் சேர்ந்துடும். அப்போ தீவினையும் இல்லை, நல்வினையும் இல்லை அப்படின்னா, இரு வினையும் நம்மளை விட்டு அகன்றுடுச்சு அப்படின்னா, நாம் இறைவனோட கலக்கிறோம், நாம் இறைவனோட கலந்துருவோம். எப்படி அந்த கற்பூரம் ஜோதியில் காணாமல் போயிடுத்து பாருங்கள், அது மாதிரி நாம் இறைவனோட இரண்டரை கலந்துருவோம். அது எப்படி இருக்குமா? பரம சுகமாக இருக்குமா? அந்த பரம சுகத்தை நமக்கு அருள்வான். பட்டினத்தாரும் மிக அழகாக சொல்லுவார், வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் ஒரு தினைப்போது அளவும் நில்லாதும் கண்டாய், சிவன் பாதம் நினை நினைப்போரை மேவு நினையாதாரை நீங்கு. எதனால் அந்த தேகம் வந்துச்சான்? நம்ம செய்த வினைனால இந்த தேகம் வந்துச்சான். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் ஒரு தினைப்போது அளவும் நில்லாதம் கண்டாய். நம்ம செய்த வினைகள் நம்ம செய்த வினைகள் போயிடுச்சு அப்படின்னா, இந்த உடம்புல உயிர் ஒரு திணை அளவு கூட இருக்காதான். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? சிவன் பாதத்தை நாம் நினைக்க வேண்டுமா? சிவன் பாதம் நினைப்போரை மேவு அப்படிங்கிறார். அப்போ யாருடைய நாம் தொடர்பு வைத்துக்கொள்ளும்? சிவனடியாருடைய நம்ம தொடர்பு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நினையாதாரை நீங்கு அப்படிங்கிறார். அவனுடைய நினைப்பு யாரிடம் இல்லையோ அவனிடம் சேராத அப்படிங்கிறார். அவனை விட்டு நீங்கு. இந்த நெறியில் நீ நின்னா மனமே உன்னை விட பெரிய நட்பு எனக்கு வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறார். அப்போ இந்த நெறியில் நாம் நின்னால் அவனுடைய திருவடியை நாம் பற்றி கொள்ளலாம். அப்படி பற்றி கொண்டு விட்டால் நமக்கு இனி பிறவா நிலை கிடைக்கும். அந்த பிறவா நிலையை நமக்கு சிவபெருமான் அருள்வார். தாயினும் சிறந்தவன் நம் பெருமான், சோதியானவன் அவன்கிட்ட துன் இருள் கூட கிடையாதான். மாணிக்க வாசக பெருமான் கூறுகிறார், அவனிடம் துன் இருள் கூட கிடையாதான். இப்போ நம்ம விளக்கு, இப்போ நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு விளக்கேற்றி வைக்கிறோம். அந்த இருளாக இருந்த வீடு எங்கும் ஒளிமயமாக இருக்கின்றது. அந்த விளக்கேற்றி வைத்ததுக்கப்புறம் எங்கு பார்த்தாலும் ஜோதிமயமாக இருக்கின்றது. ஆனால் ஓரிடத்தில் இருள் இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விளக்கை எங்கே ஏற்றி வைத்திருக்கிறோமோ அதன் அடிபாகத்தில் ஒரு இருள் இருக்கும், அந்த துண் இருள் இருக்கும். அந்த இருள் கூட நம் பெருமானிடம் கிடையாதாம். சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்று பாடுகிறார். ஆம், இந்த அடியேனையும் ஈர்த்து ஆட்கொண்டார். என்னோடய வாழ்வில் ஒரு நடந்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேங்க.
ரொம்பலாம் வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு சாதாரணமாக தான் இருந்தேன், ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே சாதாரணமாக தான் இருந்தேன். அவை சொன்ன பாடலையும் பாடும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனுக்கு நான் தருவேன் என்ற பாடலை ஆரம்பித்து அவன் மூலியமாக சபரிமலையில் வாழும் தர்மசாஸ்தாவாகிய குருநாதனாக இருந்து எனக்கு அருள் புரிந்து பல வருஷமாக சபரிமலைக்கு சென்று வந்தேன். அவனுடைய அருளாலே அவன் என்ன செய்தான், முருகப்பெருமான் அனுப்பி வைத்தான். முருகப்பெருமான் மேலே அதுக்கப்புறம் பிறகு முருகப்பெருமானிடம் மிகவும் எனக்கு ஈடுபாடு வந்தது. திருப்புகழ் கந்தர் அலங்காரம் வேல் வகுப்பு இது மாதிரி நிறைய விஷயங்களை படிக்க ஆரம்பித்தேன். முருகா முருகா என்று எந்த நேரமும் உருக ஆரம்பித்தேன். இது மாதிரி என்னுடைய பூஜை அறையில் ஒரு நாள் பூஜை நடந்து கொண்டு இருக்கும்போது எங்கள் மாமாவும் என் கூட இருந்தாங்க. இப்படி ஒவ்வொன்றா பாடிட்டு முருகன் மேலே பாடிட்டு அடுத்து சிவபெருமான் மேலே ஒரு பாடலை பாட வேண்டும். முருகப்பெருமானை முருகி பாடிவிட்டு என்ன பாடுவதுன்னு எனக்கு தெரியவில்லை. ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயன்னு சொல்லிட்டு அந்த தீபத்தை காமிச்சிட்டு சுவாமியை கும்பிட்டு முடித்தேன். எங்கள் மாமா மாமா சொன்னாங்க, இன்னும் இவ்வளோ முருகன் மேலாம் அப்படி உருகி பாடி எல்லாம் பாடிட்டு சிவபெருமான் என்ன ஓம் நமசிவாயன்னு சொல்லி முடிக்கிறியே, ஏதாச்சும் பாடலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எதுவும் தெரியாது மாமா அப்படின்னு. அப்புறம் என்னோடய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த செய்தி. அப்புறம் சிவபெருமானை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவனை அறிய முடியாதுங்க, அவனோட அருளை எப்படி பெறுவது என்று எனது மனது துடித்தது. அப்புறம் சிவபுராணத்தை எடுத்தேன். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுங்க. படிக்க படிக்க கண்ணீராக வந்துச்சு. அதுபோல் என்னையும் இந்த சிறியனையும் அவன் ஈர்த்து ஆட்கொண்டான். முன்னாடிலாம் கோவிலுக்கு போகும்போது அந்த ஒவ்வொரு சன்னதி சென்ற பிறகு சிவபெருமான்கிட்ட போய் நிற்க போகும்போது போய் நிற்க சன்னதியில் நிற்கும் போது அந்த லிங்கத்தை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு இருக்காது. எப்பயும் போல் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இப்பெல்லாம் சன்னதிக்கு போனோன்னே அங்கேயே நின்று அவனையே உருக அவனையே நினைத்து நினைத்து உருகிற மாதிரி ஆக்கிட்டான். இப்போ போனால் கையிரண்டும் தூக்கிடுவேன். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆகிய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இனி எங்கெழுந்தருள்வது இனியே. தெரிஞ்சு போச்சு, இம்மையே அவனை பிடிச்சிட்டா, இந்த பிறவிலேயே அவனை பிடிச்சிட்டா இனி பிறவா நிலையை நம்ம அடைஞ்சிடலான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு மாணிக்க வசகரும் சொல்கிறாரு. அவர் மூலியமாக நானும் தெரிஞ்சு கொண்டேன். நிச்சயமாக நீங்களும் அவனுடைய திருவடியை பிடிக்க வேண்டும் என்பது அடியேனுடைய ஆசை. ஆக ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் இந்த அடியேனையும் ஈர்த்து ஆண்டு கொண்டான். அப்புறம் அவனை பிடிக்கிறதுக்கு இன்னொரு எளிய வழி இருக்குங்க. என்ன வழி அப்படின்னா, அவனுடைய அடியார்களை பிடிச்சிட்டா அவனை போய் ஈஸியாக பிடிச்சிடலாம். அவையும் என்ன சொல்கிறா, வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடு மெய்த்தொண்டர் குலாத்துடன் கூட்டி அப்படிங்கிறார். உண்மையான தொண்டர்கிட்ட போய் என்னை சேரணும் அவையும் கேட்குறார். அருணிநாத பெருமானம் என்ன கேட்குறார், உனதருள் மாறா உளத்தினுள் அன்பர் உறைவிடம் அருகிலன் அப்படிங்கிறார். உன்னுடைய முருகா உன்னுடைய உண்மையான அடியார்களை நான் சென்று கண்டு அவருக்கு நான் தொண்டு செய்யணும் அப்படிங்கிறார். திருப்புகளை கூட பாடிடலாமாம், ஆனால் அவருடைய உண்மையான அடியார்களை தேடி அவர்களுக்கு தொண்டு செய்வது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லையா. அதுபோல் மாணிக்கவாசக பெருமானும் கேட்கிறார், உடையால் உந்தன் நடுவிருக்கும்
உடையா நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அப்படிங்கிறார். இது உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உடையாள் நடுவில் நீ இருத்தே. சிவபெருமானின் சக்தியையும் பிரிக்க முடியாதான். சிவத்துக்குள்ள சக்தி இருக்கு, சக்திக்குள்ள சிவம் இருக்கான். ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. ஒரு நாணயம் இருக்கிறது. அந்த நாணயத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக, அந்த இரண்டு பக்கத்தை புரிந்து கொள்வதற்காக நம்ம ஒரு பக்கத்தை வந்து பூ அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு பக்கத்தை தலைன்னு சொல்லுவோம். இந்த பூவும் தலையும் சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த பூவும் தலையும் சேர்ந்தது தான் நாணயம். இதில் ஒன்றையும் இன்னொன்றையும் பிரிக்க முடியாது. அதுபோல் சிவத்தையும் சக்தியையும் நாம் பிரிக்க முடியாது. அப்படி நீங்கள் இருவரும் என்னுடைய உள்ளத்தில் இருப்பதானால் இந்த அடியேனே அடியார் நடுவில் இருக்கும் அருளை நீ புரிய வேண்டும் என்கிறார். ஏன்னா அடியார்கிட்ட போனாதான் அவனை பற்றியே நம்ம சிந்திக்க முடியும், அவனுடைய பெருமைகளை பற்றியே நாம் பேசிக்கொண்டு இருக்க முடியும். அந்த அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அப்படிங்கிறார். கந்தர் அலங்காரத்தில் முதல் பாடலே போடுவார் அருணிநாத பெருமான், பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாட் அவிமேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அப்படிம்பார். பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை அப்படிம்பார். அதுபோல் நானும் முற்பிறவியில் என்ன தவம் செஞ்சனோ எனக்கு தெரியல, இந்த பிறவியில் நான் ஒன்றும் செஞ்ச மாதிரியும் தெரியல, ஆனால் அவன் என்னை ஈர்த்து ஆட்கொண்டான். பிரபஞ்சங்கிற சேத்திலிருந்து என்னையே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சங்கிறது ஒரு சேர், இந்த சேத்திலேருந்து நம்ம வெளியில் வரணும். இப்போ வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும்? நாம் சிவபெருமானுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டும், அவனுடைய அடியார் கூட்டத்திலேயே நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அடியார் கூட்டத்திலே இன்று என்னை பேச அழைத்திருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய கருணை உள்ளவன், இதற்கு மேல் ஒரு சான்று வேண்டுமா? எத்தனையோ அன்பர்கள் இருக்கிறார்கள், என்னையே அழைக்க வேண்டும். இதுவே அவனுடைய பெரும் கருணை. வாழ்க அந்தனர் வானவரானினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம்.